இன்னைக்காவது என் செயினை கொடுத்துருங்களே ப்ளீஸ். ஏய் இவன் கிட்ட எதுக்கு கெஞ்சிட்டு இருக்க? மயிலே மயிலேனா இறகு போடாது. மயில் சாமி அடிச்சா செயின் தன்னால வருது. அப்படியா? அப்படின்னா அந்த அடியால வச்சே செயின் வாங்கிக்கங்க. இவ்வளவுகளுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பாதி சிகரெட் வேஸ்ட் பண்ணி. சொல்லு அஸ்வின், எது உங்க அப்பாவுக்கா? எந்த ஹாஸ்பிட்டல்? என்னடா ஆச்சு அப்பாவுக்கு? பிரெயின்ல டியூமர் ஃபார்ம் ஆயிருச்சான். நாளை மத்தியானத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணணும்ன்றாங்க. மொத்தம் 2 லட்சம் செலவாகுமா? பணத்துக்கு என்னடா பண்ண? அங்கே இங்கேன்னு புரட்டி மொத்தமாக 160,000 ரூபா இருக்குடா. நிலத்தை கூட வச்சுட்டேன். எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சு பணம் கைக்கு வர இன்னும் 2-3 நாள் ஆகும். இன்னும் 40,000 ரூபா தேவைப்படுது. இன்னைக்குள்ள ஏற்பாடு பண்ணாதான் ஆபரேஷனே நடக்கும். நீ கடனாக வாங்கின 1,000 ரூபா கொடுத்தனா மீதி பணத்துக்கு நான் இங்கே ஏற்பாடு பண்ணிப்பேன்டா. மொத்த பணத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். வா. எப்போ வந்தாலும் இந்த பணம் கிடைக்கும்டா. நகை அடமான வைக்கணும். ஆ, உள்ள போங்க. வேண்டானே, சொல்றது கேளு. உனக்கு நல்லதான் சொல்லுவேன். டேய் யாரா? எங்கடா போறீங்க? நகை அடமான வைக்கிறதுக்காக வந்தோம். சரி சரி, போங்க போங்க. இவன் தான் பாண்டியன். ஏகப்பட்ட பிசினஸ் பண்றான். நான் ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சிருக்கேன். ஆனா எவன்ட்டே அடகு வச்சதுல இல்ல, அதான் தெரியல. என்ன வேணும்? எவ்வளவு வேணும்? 40,000. 40,000? எத்தனை பவுனு? என்ன 40,000 பணம் கேட்கிற, எத்தனை பவுன்? அவன் மூஞ்சிய பாக்குற. என்னோடது இல்லண்ண. உன்னோடது இல்லையா? அப்ப திருட்டுனாயா? இவன் லவரோடது. என்ன என்ன உன் லவர் தான்? டேய் யாரோட லவரா? வாங்கடா. யாரா லவ் பண்றது? நான் தான் சார். என் லவரோட செயின் அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சு, அதான் வந்தோம். அப்படியா? செயின் எங்க? அவர்ட்ட இருக்கு சார். உன் லவர் என்ன பண்ணுது? இதே காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கு சார். அப்படியா? என் லவரும் அதே காலேஜில் தான் படிக்குது. டேய் பணத்தை கொடுத்து அனுப்பிடா. சரிண்ணே. ஏன்டா என் லவருதுன்னு சொன்ன? விடுறா, நீ எப்படிதான் சமாளிக்கிறது? ஹலோ, நான் வீட்டில் இல்லை, வெளில இருக்கேன். நான் தான் வீட்டில் இல்லை, வெளில இருக்கேன்ற, இங்கே வரேன்ற. என்னடா அது, 2 நாள் வீட்டில் இல்லைன்னா வீடை வீடாவை வச்சிருக்க? என்னம்மா அது, பகலில் இப்படி கதவை திறந்து போட்டு வச்சிருக்க? நீ பேப்பரே படிக்கிறது இல்லையா? அங்கங்கே திருடம் பூந்து விட்டுருக்கானுங்க. உன்னை விட பெரிய திருடம் வர முடியுமா? நீங்கள் கடலை சாப்பிடுங்க.